ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் தொடர்லேயே அதிக சதங்கள் அடித்த முதல் 10 வீரர்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், இவங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். ஐபிஎல் மேட்ச்சில் பெங்களூர் அணிக்காண்டி இதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் பஞ்சாப் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. 101 ஐபிஎல் போட்டிகளில் 5 சதங்களை அதிரடியாக விளாசி முதலிடத்தில் இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்காங்க. விராட் கோலி இந்திய அணியோட கேப்டன், அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட கேப்டனாகவும் இருக்காங்க. 149 ஐபிஎல் போட்டியில 4 சதங்கள் அடிச்சிருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர், இவங்க ஆஸ்திரேலிய பிளேயர். இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட முன்னாள் கேப்டனாக இருந்தாங்க. தடை காரணமாக இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல இவங்க விளையாடலை. ஐபிஎல் போட்டியில 114 போட்டிகளில் 3 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 4வது இடத்துல டி வில்லியர்ஸ், இவங்க தென்னாப்பிரிக்க பிளேயர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காண்டி விளையாடுறாங்க. ஐபிஎல் போட்டியில 129 போட்டிகளில் 3 சதங்களை அடிச்சிருக்காங்க. டி வில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்லேருந்து பால் வந்தாலும் சரி அதனிடையே விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர். 5வது இடத்துல பிரெண்டன் மெக்கலம், இவங்க நியூசிலாந்து பிளேயர், இவங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காண்டி விளையாடுறாங்க. 103 ஐபிஎல் போட்டிகளில் 2 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 6வது இடத்துல வீரேந்திர சேவாக், இவங்க வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச்ல விளையாடல, இவங்க பஞ்சாப் அணியோட ஆலோசகராக இருக்காங்க. 104 ஐபிஎல் போட்டிகளில் 2 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 7வது இடத்துல ஷேன் வாட்சன், இவங்க ஆஸ்திரேலிய பிளேயர். இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. 102 ஐபிஎல் போட்டிகளில் 2 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 8வது இடத்துல முரளி விஜய் இருக்காங்க, இவங்க ஒரு இந்தியன் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரரும் கூட. 100 ஐபிஎல் போட்டிகளில் 2 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 9வது இடத்துல ஆடம் கில்கிரிஸ்ட், இவங்க ஆஸ்திரேலிய பிளேயரும் கூட. இவங்க வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச்ல விளையாடல, ரிட்டையர் ஆயிட்டாங்க. 80 ஐபிஎல் போட்டிகளில் 2 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 10வது இடத்துல ஹாசி மாமா, இவங்க தென்னாப்பிரிக்க பிளேயர். இவங்க வந்து இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல எந்த அணியுமே இவங்களை ஏலத்தில் எடுக்கல. ஐபிஎல் போட்டியில 16 போட்டிகளில் 2 சதங்கள் அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.